வணக்க நண்பர்களே, நாங்க முளை கட்டின பச்சை பயிறு செய்ய போறோம். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போறோம். இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் 4 சேர்த்துக்கணும், வரமிளகாய் 4 மிளகாய் சேர்த்துக்கணும், தக்காளி 2 சேர்த்துக்கணும். கடைசியில் அதை அடுப்பு ஆஃப் பண்ணுறப்ப தேங்காய் பூ கொஞ்சம் தூவிக்கணும். கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டுக்கணும். பச்சை பயிறு காய்க்கலாம். 2 நாளைக்கு முன்னையே நல்லா நம்ம தண்ணியில் நைட்டு ஊற வச்சிடணும். மறாவது நாள் காலையில் எடுத்து நல்லா அந்த பச்சை பயிரை களைஞ்சி நல்லா ஒரு துணியில் நல்லா இறுக்கி கட்டி வச்சிடணும். 2 நாளைக்கு தண்ணி அதிலே தெளிச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா இந்த மாதிரி முளப்பு வர வரைக்கும் 2 நாளைக்கு வெயிலில் கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் எடுத்து வச்சிடணும். இப்போ வந்து நம்ம வணக்கிறப்போ வந்து நம்ம இந்த பச்சை பயிரை கழுவி தட்டையில் அள்ளி வச்சுக்கணும். இப்போ அடுத்த பக்கத்துக்கு போகிறோம். இப்போ வந்து எண்ணெய் வடை சட்டியில் ஊற்றிக்கலாம். கடுகு பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ வந்து கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க, கருவேப்பிலையை போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொருசாக கட் பண்ணி வச்சுக்கணும். நல்லா தொலை விடணும். இந்த முளைக்கட்டின பச்சை பயிறு வந்து உடம்புக்கு வந்து நம்ம நல்லதுங்க. நம்ம எப்பயும் கடைஞ்சி சாப்பிட்றதோட இந்த மாதிரி ஊற வச்சு நல்லா தாளித்து பிள்ளைங்களுக்கு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. உடம்புக்கு நல்லா இரும்பு சத்து எதிர்ப்பு சத்தும் நல்லா கிடைக்கும். இந்த முளப்பு கட்டின பயிர் வந்து முதல் நாள் இன்னைக்கு நம்ம வாங்கிட்டு வந்து தண்ணியில் ஊற வச்சிடணும். ஊற வச்சு நாம் வந்து மறாவது நாள் காலையில் அந்த பயிரை நல்லா அரிச்சு துணியில் ஒரு வெள்ளை துணியில் வந்து நல்லா டைட்டாக அள்ளி எடுத்து தண்ணியை வெடிச்சிட்டு கட்டி வச்சிடணும். கட்டி வச்சு மேலே அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு தெளிச்சு விட்டா இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா முளப்பு கிடைக்குங்க. பார்த்தீங்களா, நல்லா இந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இது உடம்புக்கு ரொம்ப சத்தான பொருள் பச்சை பயிறு. இதை நல்லா சாப்பிட்டுக்கலாம். நம்ம வாரம் ஒரு முறை ரெண்டு முறை கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது வந்து தக்காளி இதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்தது உப்பு தேவையான அளவு. காய்ச்சலாக பச்சை பயிருக்கு 1 ஸ்பூன் உப்பு கூட போடலாம். இதை நல்லா கலரிக்கலாம். நம்ம ஈஸியான வேலை தாங்க, இது ஒன்றும் கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை. பயிர் வேணால் 2 நாளைக்கு நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்து நல்லா முளை கட்டி வச்சுட்டோமாக்கா பயிர் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம தாளித்து சாப்பிடலாம். அடுத்ததே 4 வரமிளகாய் நம்ம கிள்ளி வச்சுக்கலாம். ஏன்னா காரம் கம்மியாக இருந்தால் தான் இதெல்லாம் சாப்பிட முடியாது. காரம் எக்ஸ்ட்ரா போனாலும் சாப்பிட முடியாது. அதனால் 4 மிளகாய் மட்டும் போட்டுக்கலாம். இதுக்கு மசாலா கிசாலாக எதுவும் சேர்த்த வேண்டாம். வர மிளகாய் மட்டும் போட்டால் போதும். நல்லா வதங்கிடுச்சிங்க. அடுத்தது வந்து நம்ம முளை கட்டின பச்சை பயிரை இதில் கொட்டி 2 நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த பயிரும் இந்த வெங்காயத்தோடனா போட்டு கலந்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியான வேலை தாங்க, ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் இல்லைங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா உடம்புக்கு நல்லா சத்துங்க, குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே. ஏன்னா குழம்பு வச்சா கூட பசங்களாம் பிள்ளைங்களாம் சாப்பிட்றதுக்கு சலுப்படுவாங்க. இந்த மாதிரி வேவிச்சு நல்லா தாளித்து கொடுத்தோம்னாக்கா நல்லா ஊற வச்சு முளப்பு கட்டி கொடுத்தோம்னா எதிர்ப்பு சத்து நல்லா குழந்தைங்களுக்கெல்லாம் கிடைக்கும். இதே பெரியவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜீரண சக்தி ஆகாதீங்களோ அந் இதெல்லாம் நல்லா சாப்பிட்டாங்கன்னா நல்லா ஜீரண சக்தி ஆகுங்க. இந்த பச்சை பயிரெலாம் குழம்பு வச்சா கூட என்னம்மா இந்த குழம்பு வச்சிட்டியா அப்படிம்பாங்க. இந்த மாதிரி தாளித்து கொடுத்தா வார ஒரு டைமு நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. நல்லா கலரி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. ஒரு ஆவி நல்லா வரட்டும், அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, சட்டையை எடுத்து பார்க்கலாம். நல்லா கம கமனு மனம் வருதுங்க, நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ வந்து தேங்காய் பூவை அதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலரி ஊற்றணும்.
இதே பொரியலுக்கு பதிலாக பொரியல் செய்யாத அன்னைக்கு இது செஞ்சுக்கலாம். நல்லா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லா இரும்பு சத்து கிடைக்கும். வளர்கிற பசங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்டுக்கலாம், ஜீரண சக்தி ஆகாதுங்கிறதும். ஏன்னா சாப்பிட்டா உடம்புக்கும் நல்லா சத்து கிடைக்கும். முளைக்கட்டின பயிரெலாம் அதிகம் யாரும் செய்யறதே இல்லை. இதை வாரம் ஒரு முறை நம்மளால் முடிஞ்சப்போ வாரம் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது இந்த மாதிரி செய்யலாம். தட்டைப்பயிர் ஊற வச்சு ஒரு நாளைக்கு செஞ்சுக்கலாம். ஒன்றையே சாப்பிட முடியாது, தட்டைப்பயிர் ஒரு நாளைக்கு ஊற வச்சு இந்த மாதிரி முளைக்கட்டினதை சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம காய் வணக்காத அன்னைக்கு இது ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழையை தூவிட்டு முளைக்கட்டின பயிர் ரெடி ஆயிடுச்சு. ஈஸியான வேலை தாங்க, ஒன்றும் கஷ்டமான வேலையெல்லாம் இருக்குது. இப்போ தட்டி எடுத்து வச்சிட்டோம். நம்ம வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். மறக்காத நம்ம டம் டம் சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க.